Botticelli, it's my confidence. Botticelli and Raphael, shirts and trousers. கர்நாடக சட்டப்பேரவைக்கு தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் அம்மாநிலத்தின் பின்னணி பற்றி தெரிந்து கொள்ளலாம். இந்தியாவில் அதிக பரப்பளவை கொண்ட மாநிலங்களில் ஆறாவது பெரிய மாநிலமாக கர்நாடகா விளங்குகிறது. மக்கள் தொகையை பொறுத்தவரை இது எட்டாவது இடத்திலும் பொருளாதார வளர்ச்சியில் ஐந்தாவது இடத்திலும் உள்ளது. கர்நாடகா தற்போது ஒரே மாநிலமாக திகழ்ந்தாலும் 1956 20 வெவ்வேறு பகுதிகளை ஒன்றிணைத்தான் உருவாக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் கர்நாடகா தற்போது 6 பெரிய பகுதிகளாக பிரித்து பார்க்கப்படுகிறது. பழைய பம்பாய் மாகாணத்திலிருந்து பெறப்பட்ட பகுதிகள் மும்பை கர்நாடகா என்றும், நிசாம்கள் அரசாட்சி பகுதியிலிருந்து பெறப்பட்ட பகுதிகள் ஹைதராபாத் கர்நாடகா என்றும் அழைக்கப்படுகின்றன. மைசூர் மன்னர் ஆண்ட பகுதி பழைய மைசூர் பகுதி என அழைக்கப்படுகிறது. இது தவிர மத்திய கர்நாடகா, கடலோர கர்நாடகா என்றும் பிராந்திய அளவில் கர்நாடகா பிரித்து பார்க்கப்படுகிறது. தலைநகர் பெங்களூரு மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளும் தனி பிராந்தியமாக பார்க்கப்படுகின்றன. கர்நாடகாவில் மொத்தமாக 224 சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ள நிலையில் அதிகபட்சமாக பழைய மைசூர் பகுதியில் 51 தொகுதிகளும், மும்பை கர்நாடகா பகுதியில் 50 தொகுதிகளும் உள்ளன. ஹைதராபாத் கர்நாடகா பகுதியில் 40 தொகுதிகளும், தலைநகர் பெங்களூரு பகுதியில் 36 தொகுதிகளும் உள்ளன. மத்திய கர்நாடகா பகுதியில் 26 தொகுதிகளும், கடலோர கர்நாடகா பகுதியில் 21 தொகுதிகளும் உள்ளன. ஃபிட்டான போட்டிசலி இருந்தா கான்ஃபிடென்டா என்ன வேணாலும் செய்யலாம். போட்டிசலி, இட்ஸ் மை கான்ஃபிடென்ஸ். போட்டிசலி அண்ட் ரஃபேல், ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ்.